வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஒரு ஹெச்பி பிஎல்டிசி பம்புங்க இது வந்து எட்நூறு வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிஎல்டிசி பம்பில் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி அந்த மாதிரிலாம் கிடையாது ஒன்றரை இஞ்சி டெலிவரி கொடுத்துருக்கோம் ஒரு ஐம்பது அடியில் வச்சுருக்கோம் நல்ல ஃபோர்ஸுங்க இந்த சைட்டு வந்து அணக்கரை பக்கத்தில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற அணக்கரையில் புதிய மேம்பாலம் கட்டுறது பக்கத்தில் இதை போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தது மொதல் வந்து ஒரு டிசி பம்பு மிக குறைந்த விலையில் போட்டு கொடுக்கணும் அப்படிங்குறதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு நாலு பேனல் போட்டு அதில் ஒரு பம்பு போட்டு ஒரு பைப்பு போட்டுடலாம் ரொம்ப குறைந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இஞ்சி டெலிவரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெர்மனன்ட்டு மேக்னெட்டு டிசி மோட்டார் மொதல் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் இந்த பெர்மனன்ட் மோகனட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டு இஞ்சி டெலிவரி ஒரு நாற்பது ஐம்பது அடியில் வைக்கக்கூடியது அவங்க நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மோட்டார் கம்பெனிலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு இரநூத்தி முப்பது லிட்ரு வரும் ரெண்டு இஞ்சி டெலிவரி ஃபுல்லாக தரும் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க இந்த மோட்டாரை போட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு நாலு பேனல் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மோட்டாரில் தண்ணி வரவே இல்லை ரொம்ப கம்மியாக வந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டு இன்ச்சி பைப்பில் இவ்வளோ தான் தண்ணி வந்தது என்ன தான் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி கொடுத்தாலும் எவ்வளவோ சிரமப்பட்டாலும் இதில் தண்ணி வரல அப்புறம் இது ஒரு நாள் இது மாதிரி ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்கிட்ட பேசிவிட்டு தரையில் தான் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இது என்னென்னு தெரில சார் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவல் பெர்ஃபாமன்ஸ் இல்லை அப்படின்னு இந்த பம்பை திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் இன்னொரு கம்பெனியில் இந்த ஐஎன்விடி டிரைவ் போட்டு நாற்பது அடிக்கு ஒரு ஒரு ஹெச்பி மோட்டார் தரோம் சார் அப்படின்னு சொன்னாங்க இந்த நாலு பேனலில் ஓடுற மாதிரி நம்ம ரெகுலராக கொடுக்குற பம்பெல்லாம் நூறு அடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பம்ப் கொடுப்போம் இதில் நாற்பது அடிக்கு அதிக டெலிவரி தர மாதிரி ஒரு பம்ப் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த பம்பை நம்ம அந்த டிரைவ் மூலிமா நம்முடைய ரெகுலர் கான்செப்டில் போடும்போது இந்த சைட்டுக்கு வந்து அதிகமான தண்ணி கொடுக்கணும் தான் நம்முடைய நோக்கமாக இருந்தது அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு ஏக்கர் நிலத்துக்கு இந்த ஒரு ஹெச்பி நாற்பது அடியில் வைக்கக்கூடிய நாலு ஸ்டேஜ் ஆறு ஸ்டேஜ் பம்பும் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த ஒரு ஏக்கருக்கு முழுமையான அளவு தண்ணி சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் வெயிலும் அன்றைக்கி இல்லாமல் இருந்தது ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வரல இப்போ சாம்சங் சோலாரில் நம்ம போட்டு கொடுக்குற பம்ப் எல்லாமே வெயில் ரொம்ப மங்களான வெயில் இருந்தால் கூட நமக்கு தண்ணி திருப்திகரமாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்போது அந்த டிரைவ் வச்சு நம்ம ரன் பண்ணும்போதும் இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டு பிஎம்டிசின்னு சொல்லுவாங்க அதில் போடும்போதுமே ரெண்டுலேயுமே தண்ணி நமக்கு மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு வரல அதுக்கப்புறம் தான் இந்த பிஎல்டிசி மோட்டார்லேயே ஏன்னா நிறைய ஒரு இருபத்தஞ்சி மோட்டார் கிட்டே இருக்குது இந்த எழுநூறு எட்நூறு வாட்ஸில் அதில் சரியான மோட்டாரை உடனே ஒன்றரை இஞ்சி தண்ணியில் நல்ல ப்ரெஷரான வட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு லிட்ரு வரைக்கும் பம்பிங் ஆகிற மாதிரி ரொம்ப தெளிவான வெளிச்சம் இருந்தது அப்போது நல்ல மேகமாக இருக்கும்போதும் வெயில் அடிக்கும்போதும் எல்லா நேரங்கள்லேயுமே நல்ல அருமையான ஃபங்க்ஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பிஎல்டிசி மோட்டார் கொடுத்தோங்க இப்போ இந்த மோட்டார் போட்ட பிறகு கிட்டத்தட்ட இந்த சைட்டுக்கு அந்த மூணு மோட்டார் மாற்றுனதுனால ஒரு வார காலம் ஆயிடுச்சு இந்த மோட்டார் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கிது இப்போ நார்மலாக ஒரு ஹெச்பி வந்து நம்ம ஒரு ரூபா ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா வரும்போது இந்த மோட்டார் வந்து மோட்டார் பேனல் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரரூவாயில் முடிஞ்சு போயிடுது ஒரு ஏக்கர் பாசனம் பண்ணுறதுக்கு முதல் வெங்காயம் மொதல் காஞ்சி போயிருக்கிற வயலுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் பாயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரமதம் ஆயிடுச்சுன்னா ஒரே நாளில் அந்த ஒரு ஏக்கரும் பாசனம் பண்ணிடலாம் அந்தளவுக்கு தண்ணி நல்லா ஃப்ரெஷராக கிடைக்குது ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்ச பிஎல்டிசி பம்புங்க இது ஸோ இது வந்து தண்ணி மட்டும் இவங்களுக்கு வந்து நூறு அடி போர் போட்டிருக்குறாங்க தண்ணி மட்டும் இருபது அடியிலே இருக்குது நம்ம வந்து ஒரு நாலு பைப்பு நாலு அஞ்சு பைப்பு இறக்கியிருக்காங்க ஒரு ஐம்பது அடிக்குள்ளே தான் இந்த மோட்டார் வச்சுருக்குறோம் இந்த மோட்டார் வந்து அதிகபட்சமாக அறுபது அடி எழுபது அடி வரைக்கும் வேலை செய்யும் கம்பெனியில் கொடுத்துருக்கு வந்து நூறு அடி வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க ஆனால் நூறு அடியிலலாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த பம்பிங் இருக்காது போர் போட்டிருக்குறீங்க மேலேயே தண்ணி இருக்குது ஒரு ஐம்பது அடியில் வச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பம்பு வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான பம்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அதிகப்படியான காம்போனண்ட் இல்லை ட்ரைவ் கிடையாது ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாலு பேனலு நேரடியாக ஒரு பிரேக்கர் இந்த பிரேக்கர் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் நீங்கள் பிரேக்கர் ஆன் பண்ணிங்கன்னா மோட்டார் ஓடும் ஆஃப் பண்ணிங்கன்னா மோட்டார் நின்று போயிடும் அதனால் வெறும் சோலார் பேனல்லு அந்த சோலார் பேனலில் எந்த பிரச்சனையும் எந்த ஜென்மத்துலேயும் வராது இந்த பிரேக்கர் வந்து சாதாரணமாக முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு கிடைக்கும் இது நீங்கள் லோக்கல்லே வாங்கி போட்டுக்கலாம் பம்பு வந்து நல்லா ஈஸியாக சர்வீஸ் பண்ணக்கூடிய பம்பு இதுக்குரிய சர்வீஸ் சென்டர்லாம் அவைலபிளாக இருக்குது குறைஞ்ச விலையில் ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கருக்கு தண்ணி மேலே இருக்கிற போரில் இது மாதிரி போடணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஎல்டிசி பம்பு போடுங்க உண்மையிலேயே உங்களுக்கு நம்பகமாக ஓடும் இதே மாதிரி ஆற்றில் போடக்கூடிய பம்ப் பிஎல்டிசி பம்பு அதே மாதிரி கிணற்றில் போடக்கூடிய பிஎல்டிசி பம்ப்பு எல்லாமே நம்மகிட்ட அதிகமாக இருக்குது இது வந்து என்னென்னா சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக ஓடக்கூடிய பம்ப் அதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்டு ட்ரைவ்னு வரும்போது ட்ரைவ் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு நடுவில் வருது அந்த விலை வந்து இதில் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும் நேரடியாக சோலார் பேனல்லேருந்து ஓட்டும் போது தாராளமான தண்ணியை நீங்கள் எடுக்கலாம் நம்பி விவசாயம் பண்ணலாம் இதை பேனலை மட்டும் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க தொடச்சி வச்சுட்டிங்கன்னா காலையில் ஒரு ஏழரை மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் சாயங்காலம் அஞ்சு மணி அஞ்சரை மணி வரைக்கும் கண்டினியூஸாக தண்ணி வரும் மதியான நேரங்களில் ஒரு ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஃபுல் ப்ரெஷரில் தண்ணி வருங்க உங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே அந்த செவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்